இந்து மதம் சிவகுமார் அவர்கள் எல்லாம் விமர்சிக்கின்ற அளவுக்கு கேவலமானதா அல்லது மற்ற மதங்களை விட சிறந்ததா அப்படி சிறந்தது என்றால் எப்படி சிறந்தது சிவகுமார் பேசுனது அண்ணன் திருமாவளவன் சீமான் வன்னியரசு எல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே அப்போ சிவகுமார் பேசுனது நியாயமா பேசினா என்ன நியாயம் அது நம்ம ஏன் விமர்சிக்கிறோம் நம்ம விமர்சிப்பதற்கான காரணம் என்ன அப்படி எல்லா விதத்தையும் நாம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்ப வீடியோக்குள்ள நம்ம போலாம் சிவகுமார் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா திருப்பதி கோயிலுக்கு கால்நடையாக நடந்தே வந்து சாமி பார்க்க ஆசைப்படுறான் அவனெல்லாம் நீங்கள் அஞ்சு நொடியாவது பார்க்க விடுறீங்களா ஏன் பணக்கார வந்து ரூம் போட்டு கூட ஜல்சா பண்ணிட்டு வரான் குளிக்காம அவனெல்லாம் உள்ள கூட்டும் போய் ராஜ மரியாதை கொடுக்குறாங்க இது நியாயமா அப்படின்னு சொல்றார் இப்போ சிவகுமார் இதை பேசுறதுக்கு தகுதி இருக்கான்னு முதல்ல நம்ம பார்க்கணும் ஒரு வந்து ரசிகன் செல்பி எடுக்க வர்றார் தட்டி விடுறார் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் செல்பி எடுக்க வந்தா தட்டி விடுவாரா அப்போ ரசிகன்னா ஒத்த பெரிய பெரிய பணக்காரங்களாம் ஒருத்தன் இவர் ஏன் பாகுபாடு பார்க்குறார் ஒரு பாகுபாடு பார்க்குற மனுஷன் கோயிலை பற்றி பேசலாமா ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தனி மனித சுதந்திரம் கிடையாதா கண்டவன்லாம் செல்ஃபி எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாருன்னா அதே தான் திருப்பதி கோயிலுக்கு ஒரு நாளைக்கு லட்சோப லட்சம் மக்கள் வராங்க அவங்களாம் திருப்பதி கோயிலில் நீங்கள் கால்நடையாக வரீங்கப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த லட்சோப லட்சம் மக்கள்லாம் எப்போ சாமியை பார்த்துட்டு போகிறது இந்த ப்ராக்டிக்கலான அறிவு இல்லைனா கூட இப்படி பேசுறது தகுதியா அப்ப சிவகுமார் முட்டாள் என்று சொல்லலாமா இல்லையா சிவகுமார் பகுத்தறிவு இருக்கிறது சாதிய துவேஷம் இருக்கிறது நவீன தீண்டாம இருக்கிறது நான் கோயிலுக்குள்ள போல இது நியாயமா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கருப்பர் வெள்ளையர் புரிதா சியா சன்னி முஸ்லீம் பாகுபாடை பத்தி இவர் பேசுவாரா ஏன் நான் பேசணும் இந்து மதத்தில் இருக்கிறது தான் நான் பேசுவேன் அப்படின்னா இவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற மாற்று மதத்தை சார்ந்த சீமானவர்களாக இருந்தாலும் அதே மாதிரி வன்னியரசாக இருந்தாலும் திருமாவளவன் அவங்க மதத்தில் இருக்கின்ற இந்த குறைபாடுகளை பேசுவார்களா அப்படி பேசுறவங்களுக்கு இவங்க ஆதரவு தருவாங்களா அப்போ கருத்துரிமை என்றாலும் சரி குறை சொல்வதாக இருந்தாலும் சரி பகுத்தறிவராக இருந்தாலும் சரி இந்து மதத்தை பற்றி தான் நீங்க சொல்லுவீங்களா இதை நாம் திருப்பி கேள்வி கேட்டால் நம்மளை திட்டுறது இதுல என்ன ஒரு நியாயம் இருக்கிறது ரெண்டாவது சிவகுமார் அவர்கள் சொல்றாரு எப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு சிற்பி இருக்காரு சிலையை வந்து செஞ்சாங்களாம் அவங்க இப்ப கருவறைக்குள்ளேயே போக முடியலாம் ஆயிரம் வருஷத்துக்கு மூவ் ஆயிரம் வருஷமா நாங்க சிலை செஞ்சுட்டு இருக்கோம் கூட கருவறைக்குள்ளே போக முடியல அப்படின்னு சொல்றாரு என்னுடைய கேள்வி எல்லாம் சிவகுமாருக்கு தெரியுமோ தெரியாதா எனக்கு தெரியாது வட இந்தியாவுல லிங்கத்துக்கு பக்தர்களே அவங்க கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம் நீ காசி விஸ்வநாதராக இருந்தாலும் சரி இல்ல கைலாசநாதர் எங்க போனாலும் சரி லிங்கத்துக்கு அவங்களே அபிஷேகம் பண்ணலாம் அங்கெல்லாம் தீண்டாம இருக்கா இப்போ ஒரு இந்து மதத்தில் ஒரு குறை இருந்தால் பேசுற இந்து மதத்தில் ஒரு நன்மை இருந்தால் பேசணுமா இல்லையா நீங்கள் வட இந்தியா போயிருப்பீங்க எல்லாரும் அங்கே லிங்கத்துக்கு அவங்க பக்தர்களே அவங்கவுங்க அபிஷேகம் பண்ணலாமா இல்லையா அந்த முறை இருக்குதா இல்லையா இப்போ எங்கே தீண்டாமை வந்துடுச்சு சரி ஏன் கோயிலுடைய கருவறைக்குள்ளே எல்லாரையும் விடுறது இல்ல என்னுடைய கேள்வி என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு கொத்தனார் சிவகுமார் வீட்டையே கட்டுறாரு வருஷம் முந்நூத்தறுபத்தஞ்சு நாள் அந்த வீட்டிலேயே இருக்க விடுவாரா வீட்டை கட்டியாச்சு வீட ஓனர் கிட்டே ஒப்பட்டையாச்சு அந்த வீட்டை அந்த ஓனர் தான் பராமரிப்பார் ஏன்னா அதுக்கு சொந்தம் அந்த மாதிரிதான் கோயில் சிலை செஞ்சாச்சு கோயில் சிலையானது தெய்வம் ஆகி போயிடுச்சு அந்த தெய்வத்தை பராமரிக்கிறது நம்ம ஒரு ஆளை நியமிச்சாச்சு அவர் மட்டும் போனா அந்த இடம் சுத்தமா இருக்குமா வர்றவங்க எல்லாரும் போனா அந்த இடம் சுத்தமா இருக்குமா அப்ப எதுக்கு ஒரு ஆளை அங்க நியமிக்கிறீங்க இதுதான் நம்ம தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் இதை கேள்வி எழுப்பவே கூடாது ஒரு ஒழுக்க நெறி வேணும் ஒரு முறை வேணும் அதை பின்பற்றணும் இரண்டாவது ஒரு சிற்பி சிலையாக இருக்கின்ற பொழுதுதான் அந்த சிலையில் இருக்கின்ற குறை நிறைய எல்லாம் பார்ப்பான் ஆனா அந்த சிலை தெய்வமாக்கிவிட்ட பிறகு அது தெய்வம் நான் கையே வைக்க மாட்டேன்னு சொல்லுவான் கடவுள் நம்பிக்கை இருந்தால் சிவகுமார் போன்ற பகுத்தறிவாளர்கள் எதிரே இருக்கின்ற கூட்டங்கள் கைத்தட்ட வேண்டும் என்பதற்காக பேசுறவங்களா சத்தியமா இது தெரியவே தெரியாது ஏனென்றால் இவங்க உண்மையா கடவுள் கும்பிட போல நான் ஒரு விஐபி எனக்கு கோயிலுக்குள்ள என்ன ராஜ மரியாதை கிடைக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இவங்க கோயிலுக்கு போனாங்க அந்த இருந்து இந்த காலம் வரைக்கும் இவங்க சாமி கும்பிட போல சாமி கும்பிட போயிருந்தாங்கன்னா சாமியுடைய பக்தி சிரத்தை இருந்தா அந்த இடத்துல எவ்வளவு பயபக்தியா போகணும் எவ்வளவு சுத்தமா போனோம் அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் இல்லாம வாய்க்கு வந்தத பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்போ மாற்று மதத்தை சார்ந்தவங்க எல்லாம் கேட்பாங்க யோ சிவகுமார் சொல்ற போல தீண்டாமையெல்லாம் கிடையாதா உனக்கு அறிவு இருக்குதா ஏன் இந்து மதத்துல தெய்வம் அத்தனை தெய்வம் இருக்குதே அந்த தெய்வத்துக்கு சக்தி இருந்தா இங்க இருக்கிற சாதி வேற்றுமையை ஒழிக்கலாம் இல்லையா அப்படி சாதி வேற்றுமை ஒழிக்காத கடவுளை வச்சுக்கிட்டு நீங்க என்னத்துக்கு கும்பிட்றீங்க அப்படின்னு கேட்பாங்க இந்தியாவில் சாதி வேற்றுமை இருக்குது ஓகே ஒத்துக்கிறேன் அதை ஒழிக்கலை இது கடவுளான்னு கேட்குறீங்க இப்போ உலகம் முழுவதும் கருப்பர் வெள்ளையர் சண்டை நடந்துகிட்டே இருக்கு கருப்பன்ல கிறித்துவனும் இருப்பான் இல்லையா அப்போ கருப்பன் வெள்ளையன் என்ற இன வேறுபாடை ஒழிக்காத கடவுள் ஏசு கடவுளா கடவுள் இல்லையா அந்த கேள்வி நான் உங்ககிட்ட விட்டுறேன் இப்போ கருப்பர் வெள்ளையர்ல இஸ்லாமியர் இருப்பாரா இல்லையா அப்போ அந்த கருப்பர் வெள்ளையருடைய வேறுபாடை அல்லா ஒழிக்கலனா அவர் அல்ல கடவுளா இல்லையா அந்த கேள்வி உங்ககிட்ட விட்டுறேன் நான் கேள்வி கேட்கல உங்களை மாதிரி நான் கேள்வி கேட்கல ஏனென்றால் ஒவ்வொரு மதத்தினுடைய நம்பிக்கையும் சிறந்தது அதை கேள்வி எழுப்பக்கூடாது காரணம் என்ன கேளுங்களேன் அந்த மதத்தில் நமக்கு முழுமையா தெரியாது இல்லையா ரெண்டாவது இன்னொரு விஷயம் எந்த ஒரு மதமாக இருந்தாலும் எந்த ஒரு மதமாக இருந்தாலும் நீ இன்னைக்கு கோயிலுக்கு வரணும் இதை நீ படிச்சே ஆக வேண்டும் இதை நீ கடைபிடித்தே ஆக வேண்டும் என்று கட்டளை இடுகிறார்கள் இந்து மதத்தில் நீ கோயிலுக்கு வா வராம போ சாமி கும்பிடு போ என்று எந்த விதமும் நிர்பந்தம் இல்லாத பொழுது நீ கோயிலுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும் சொல்லியிருப்பாங்களா கோயிலுக்கு வான்னு சொல்லல அப்போ கோயிலுக்கு வராதுன்னு மட்டும் சொல்லியிருப்பாங்களா அப்போ எங்கேயோ பொய் கற்பிக்கப்படுதா இல்லையா அப்ப ஏமாற்று வேலை ரெண்டாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குது இந்து மதம் அப்ப என்னது அது வாழ்வியல் நெறி மற்ற மதத்தில் அப்படி இருக்கா இந்த செயலை நீ செய ஆகணும் கட்டளை போடுறாங்க பைபிள் படித்துத்தான் ஆக வேண்டும் நீ ஞாயிற்றுக்கிழமை என்றால் சர்ச்சைக்கு வந்து தான் ஆக வேண்டும் அதே மாதிரி திருநாமத்தை எல்லோருக்கும் பரப்பித்தான் ஆக வேண்டும் அப்படி பரப்பலு வச்சுங்க கடவுள் உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டாரு கடைசியில குற்றவாளி கூண்டுல போய் நீ நிற்ப அப்படின்னு ஒவ்வொரு கிருத்தவனையும் பயமுறுத்துறாங்க அப்போ கடவுள் சாதாரண மனுஷனா இந்து மதத்தில் எங்கேயாவது இப்படி சொல்லப்பட்டிருக்குதா அப்போ என்ன போலவே ஏய் என் மதத்தை நீ ஏத்துக்கல உன்னை வச்சு செய்யற இரு அப்படின்னு சாதாரண மனுஷன் சொல்றேன் ஆனா கடவுள் அப்படியே பட்டவரா கடவுள் அப்புறம் என்ன அன்புமயமானவர் நீங்க சொல்றீங்க சிலுவையில் அரைந்தவரை கூட ஏசின்னா சொல்றாரு தெரியாம செஞ்சிட்டாங்க விட்டுருங்க பாண்றாரு அப்பேற்பட்ட கடவுளா என் நாமத்தை உலகமுழா சொல்லு அப்படி நீ சொல்லலான்னு வச்சுக்க கடைசியில நீ தண்டனைக்குரியவாய் கே கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும் பாத்துக்க அப்படின்னு சொல்லுவாரா இதுவும் உங்க பார்வைக்கே விட்டுறேன் கடவுளா இல்லையா இல்ல கார்பரேட் முதலாளியா என்பதை நான் விட்டுறேன் ரெண்டாவது இஸ்லாத்துக்கு வருவோம் இஸ்லாத்தை குறை சொல்கின்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவங்க காஃபிர்கள் இரண்டாவது இஸ்லாத்தை மனைவியோ குழந்தையோ யார் குறை சொன்னாலும் சரி இஸ்லாத்தையோ அல்லாவையோ கனவுக்கு கணு தெரித்து விட வேண்டும் என்று சொல்றாராம் இப்போ நான் என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா அல்லா கசாப் கடைக்காரா கடவுளா இந்த கேள்வியும் உங்ககிட்ட வச்சிடுறேன் ஆனால் இந்து மதம் இப்படி எங்கேயாவது ஒரு வன்மத்தை ஏதாவது ஒரு நூலில் சொல்லப்பட்டிருக்கிறதா இப்போ இந்து மதத்தினுடைய மனு இருந்தாலும் சரி இந்து மதத்தின் புராணங்களாக இருந்தாலும் சரி அதுல குறை இருப்பது ஜாதி இருக்குன்னு சொல்றது இந்து மதத்தை சார்ந்தவனா இந்து மதத்தை சாராதவனா யோசிங்க மற்ற மதத்தை வேறு ஒரு மதக்காரன் குறை சொல்வதற்கு அந்த மதங்கள் அனுமதிக்கிறதா அனுமதிக்கல ஆனா இந்து மதம் அனுமதிக்கிறது கோயிலுக்கு வா என்று கட்டளை போடுகிறதா கிடையவே கிடையாது இப்போ ராமர் ஒரு நல்ல விடயம் பண்றார் என்னன்னு கேட்டீங்கன்னா ராவணனை கொல்ல போறாரு கடைசியே யுத்தம் ராவணன் கிட்ட ஆயுதமே கிடையாது ஆனா ராமர் என்ன சொல்றாரு ஏப்பா இன்னைக்கு போய் நாளைக்கு வா அப்படிங்கிறார் கடவுள் கருணையோடு இருக்கிறார் அதே பாணியத்தான் இந்து மக்கள் வந்து கடைபிடிக்கிறாங்க எவனும் சரி குறை சொன்னா சொல்லிட்டு போயா எல்லாம் கடவுள் பார்த்துக்குவான் அப்ப அல்லா கடவுள் இல்லைன்னு இந்து சொல்றானா கிடையாது ஏசு கடவுள் என்று சொல்றானா இல்லை எல்லாமும் கடவுள் தான் ஏப்பா மற்றவங்களாம் சொல்றாங்க உங்க கடவுள் கல்லு மண்ணுங்கிறாங்களே அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது கிருஷ்ணன் சொல்றான் கிருஷ்ணன் சொல்றான் நீ எந்த உருவத்தை வேண்டுமானாலும் வணங்கு எந்த பெயரிட்டு வேண்டுமானாலும் அழை நான் உனக்கு வந்து காட்சி தருவேன் எனக்கு உருவமோ பெயரோ கிடையாது அதனால் எந்தவித பாகுபாடும் கிடையாது என்னிடத்தில் யாரும் வரலாம் குழந்தைகளை அனுப்புங்க குமரிகளை அனுப்புங்க ஆடை இருக்கா இல்ல என்று பார்க்காதீர்கள் எல்லாம் பரம்பொருள் சமர்ப்பணம் என்று என்னிடத்தில் வந்து அடைக்கலமாகின்ற பொழுது எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் தான் சொல்றான் அப்படி இருக்கும்போது இதுதான் கடவுள் இதுதான் புனித நூல் இதுதான் நீ படிக்கணும் என்று சொல்ற மதம் சிறந்ததா அல்லது தெய்வம்னு ஒன்று இருக்குது புரியுதா கடவுளுக்கு பயந்து வேலையை பார் மேலே ஒருத்தங்கிறான் நீ பாடணும் வேலையைப்பார் அப்படின்னு சொல்றது சிறந்த மதமா நீங்களே முடிவு பண்ணீங்க நான் வந்து குறை சொல்லவே இல்லை கோயிலை இடுக்கின்றவனுக்கு இங்கே பகுத்தறிவாளர் தந்தை மற்ற மதத்தை குறை சொல்றவனுக்கு சுடுகாடு தான் போக முடியும் அப்ப இந்து மதம் சிறந்ததா சிறந்தது இல்லையா இந்து மதத்தினுடைய பகவத்கீதையை சொல்றான் கிருஷ்ணன் என்ன சொல்றான் மூன்று விதமான முறைகள் இருக்குது இறைவனை அடைவதற்கு என்ன அது வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா போதும் உன் வேலையில கண்ணும் கருத்துமா இருந்தா போதும் இறைவனை அடையலாம் கர்ம மார்க்கம் ஞான மார்க்கம் நீ மற்றவங்களுக்கு நல்லுரை சொல்லி சேவை ஆற்றினா அது ஞான மார்க்கம் பிறகு பக்தி மார்க்கம் இறைவனையே பக்தி செஞ்சு அதுக்கப்புறம் போகலாம் இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் வேற எந்த மதத்திலேயாவது கொடுக்கப்பட்டிருக்கா கிடையாது ரெண்டாவது என் மதத்தை நீ பரப்பியே ஆக வேண்டும் என் பெயரை அனைத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று எங்கேயாவது இந்த மதம் கட்டளையிட்டு இருக்கா கிடையாது உலகத்திலேயே சரி இதுவரைக்கும் ஒரு மதத்தை பரப்புவதற்கு ஒரு தெய்வத்தை எல்லோரிடம் கொண்டு சேர்ப்பதற்கு எத்தனையோ மதக்காரர்களாம் கோயிலை இடித்திருக்கின்றார்கள் சிலுவை போரெல்லாம் செய்கின்றார்கள் ஜிகாத் என்று சொல்லுகின்றார்கள் அப்படி எங்கேயாவது இந்து மதத்தில் இருக்க செஞ்சிருக்காங்களா இங்க வந்து நிறைய மாற்று மதக்காரர்களாம் கோயில் இடிச்சிருக்காங்க ஆனால் என் கோயில் இடிச்சிட்டு நான் உன் படையெடுத்து உன் கோயிலை இடிப்பேன் பாரு அப்படின்னு எங்கேயாவது இடிச்சிருக்காங்களா இப்போ எல்லாரும் கேட்பாங்க ஏண்டா இந்துக்கள் எங்கடா வந்து படையெடுத்துக்கிறான் வெளிநாட்டு மேல அப்படின்னு கேட்பாங்க இந்துக்கள் எடுக்கல அப்படின்னு சொல்லாதீங்க கப்பலில் பயணம் போய் தெற்காசியா நாடுகள் வரைக்கும் தன்னுடைய ஆளுமைக்கு கொண்ட ராஜ ராஜேந்திர சோழன் அங்கே எந்த கோயிலும் இடிக்கலை இப்போ சொல்லுவாங்க ஒரு காலத்தில் சைவம் இருந்தது இடையில பௌத்தம் வந்தது ஜெயினம் வந்தது இப்போ பார்த்தா எல்லா இடத்திலும் சைவம் இந்து மதம் இருக்கிறது அந்த புத்த கோயில்கள் எங்கயா அப்படின்னு கேட்பாங்க கால ஓட்டத்தில் எல்லாம் இந்து மதங்களாக மாறிப்போச்சு இப்போ என்ன ஒன்று கேட்டிங்கன்னா நம்ம சட்டத்தின் பிரகாரம் புத்த மதமாக இருந்தாலும் ஜெயின மதமாக இருந்தாலும் சீக்கிய மதமாக இருந்தாலும் நம்ம மண்ணில் தோன்ற எல்லா மதங்களும் இந்து மதமாகத்தான் கணக்கிடப்படுது அப்படி கணக்கிடப்படுறதுனால தான் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட புத்த மதத்தை தழுவிய பிறகு தனித்தொகுதியில் நிற்கிறார் வேற இதே கிறிஸ்துவன் என்று இஸ்லாமியன் என்று அவர் மதம் மாறி இருந்தால் அவருக்கு தனித்தொகுதி கிடைக்காது அதனால் புத்த மதம் இந்து மதத்தின் ஒரு அங்கந்தான் அதை இடிச்சுட்டாங்க போயிட்டாங்கன்னு போய் சொன்னீங்கன்னா உங்கள் க வன்மத்தில் சொல்கிறீங்க இந்து மதம் யாரையும் எந்த விதத்திலும் நிர்பந்திப்பது கிடையாது கோயிலுக்கு வான்னு சொல்லலை கோயிலுக்கு வராதன்னு சொல்லலை இதுதான் இந்த உண்மையான நிலம் ரெண்டாவது யாரையும் போய் நீ இந்த மாதிரி கோயை விமர்ச்சிட்டு ஏன் விமர்ச்சிட்ட உன்னை அடிப்பேன் உதைப்பேன்னு யாருமே போனதில்லை இப்போ என்னென்னு கிடைங்கன்னா என்னுடைய கடவுள் நம்பிக்கையை குறை சொல்வதற்கு உனக்கு உன் உரிமை இருக்குதா ரெண்டாவது நீ இந்த இந்து மதத்தை பற்றி குறை சொல்றிய உனக்கு அது தெரியுதா நீ இந்து மதத்தின் வேதங்களை குறை சொல்றிய அந்த வேதங்கள் உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கறதுனாலேயே மற்ற மதக்கரை குறை சொல்வதாக அர்த்தம் கிடையாது புரியுதுங்களா மா எல்லா மதத்திலும் எல்லா வேறுபாடுகளும் இருக்கிறது எல்லா வேற்றுமையில இருக்குது மக்களை பிரித்து பார்க்கின்ற நிலை இருக்கிறது இப்போ உலகம் உள்ளா பாக்குறோம் சியா முஸ்லீம் சன்னி முஸ்லீம் பாக்குறோம் கருப்பன் வெள்ளையன் பாக்குறோம் எங்க இல்லாத பாகுபாடா இங்க இருக்கிறது சொல்லுங்க இது சிவகுமார் போன்றவங்களுக்கு தான் தெரியணும் அப்படி தெரியல அவங்க எல்லாம் முட்டாள் என்றுதான் நாம அடையாளப்படுத்தலாம் இந்து மதத்தில் ஒரு தெய்வம் கிடையாது ஒரு பழக்கம் கிடையாது ஒரு புனித நூல் கிடையாது ஒரு கோயில் கிடையாது ஏனென்றால் எல்லாருடைய நம்பிக்கையும் மதிப்பது தான் இந்து மதம் அதனால தான் என் கோயிலை சாத்தான் என்று சொன்னாலும் கூட இயேசுவை நாம் தெய்வம் என்று ஏற்கிறோம் அல்லஹ் நாம் தெய்வம் ஏற்கிறோம் ஏனென்றால் நம்மளை போல மனிதன் அவனும் இந்த உலகத்தில் வாழ பிறந்திருக்கின்றான் அடுத்து அடையாளத்தை அழித்து நான் வாழ வேண்டும் என்றால் அப்படி ஒரு நிலை தேவையே இல்லை என்று நம்ம இந்து மதம் சொல்லுது அதனால்தான் ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்ற வாசகம் நமக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது புரியதா யாதும் ஊரே யாவரும் கேளிர் புரியுதா கீழோர் ஆயினும் தாழா உரை இதெல்லாம் நம்ம மதத்துக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது நம்ம மதத்தின் ஆட்கள் தான் சொல்லப்பட்டிருக்காங்க அப்ப இந்து மதத்தில் குறையே இல்லையா அப்படின்னு கேப்பீங்க இந்து மதத்தில் குறை இருக்கிறது மாற்று மதத்தில் எப்படி குறை இருக்கிறதோ அதே போன்று இந்த மதத்திலும் குறை இருப்பதாக நான் உணர்கின்றேன் உங்க பார்வை எப்படி அப்போ மாற்று மதத்தில் இருக்கின்ற குறையை மாற்று மதக்காரன் பேசுகின்றானா என்று கேட்டால் இல்லை பேசினால் அந்த சமய நம்பிக்கை பெரியோர்கள்லாம் விட்டு விடுவார்களா என்றுதான் என்னுடைய எண்ணம் இன்னைக்கு சிவகுமார் இங்க மட்டும் இல்ல எங்க வேணாலும் பேசலாம் சிவகுமார் பேசுறதுக்கான நியாயத்தை கற்பிப்பதுக்கு பல பேரும் வரலாம் ஆனால் அப்படி சிவகுமார் பேசுறது நியாயம்னு சொல்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வேற்றுமதக்காரர்கள் ஏன் சிவகுமார் பேசுறத வேற்றுமதக்காரன் நியாயம்னு சொல்றாங்க ஏன் இந்து மதக்காரங்க சொல்லல ஏனென்றால் இந்து மதக்காரன் இந்து மதத்துல வாழறான் அப்ப சிவகுமார் பேசுனது தப்புன்னு தெரியுது ஆனால் வேற்றுமதக்காரர்கள் இந்து மதத்தினுடைய கூறுகள் தெரியல அதனால பொதுவழியில பொத்தாம்போதா பார்க்கும் போது சிவகுமார் பேசுனது நியாயமும் தெரியும் ஒவ்வொரு வீட்டில் வாழும்போது தான் அந்த வீட்டில் அழுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியும் அதான் சொல்ல வரேன் இந்து மதம் எல்லாவற்றையும் உள்ளே கொள்ள வேண்டியது அது அன்பு மயமானது தான் அன்பே சிவம் என்று சொன்னார்கள் அதை தாண்டி வேறு ஒன்றுமே கிடையாது எந்த வித நிர்பந்தமும் இல்லாத ஒரு மதம் சிறந்ததா எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை வச்சுக்கிட்டு இதெல்லாம் செஞ்சே ஆகணும் என்று கட்டுப்பாடு நிறைந்தது ஒரு மதமா எல்லாமே உங்க பார்வைக்கு தான் வச்சு எது சிறந்தது எது சிறந்தது இல்லை என்று சொல்வதற்கான தகுதி எனக்கு கிடையாது இரண்டாவது இன்னொரு விஷயம் நல்ல மனிதனாக இருந்தால் இறைவனால் மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான் புவி உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் எல்லாமே இந்த உலகத்தில் வாழ வாழ உரிமை இருக்கிறது அந்த வாழும் உரிமை எப்பேற்பட்டது அவனவன் விருப்பத்தோடு வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது அதை குறை சொல்வதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது பகுத்தாய்வதற்கும் தகுதி கிடையாது இதுதான் சரி என்று சொல்லி தலையில் அடித்து இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது இப்படியெல்லாம் உரிமையை கொடுத்து வைக்கின்ற ஒரு மதம் தான் இந்து மதம் அது இறைவனால் இங்கே இறக்கப்பட்ட மதம் தான் சொல்றேன் அந்த மதத்துக்கு தான் கடவுளும் இவன் தான் தலைவனும் இல்லாத ஒரு மதம் இருக்கின்ற பொழுது எந்த மதத்துக்கு தலைவன் இல்லாத போது இல்லாத ஒரு தலைவன் கோயிலுக்குள் இந்த மக்களை வர வேண்டாம்னு சொன்னான் என்று சொல்வதும் வேதனைக்குரியதாக இருக்கிறது விமர்சனத்துக்குரியதாக இருக்கிறது இப்ப நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன் இதை வச்சு நீங்க சொல்லுங்க இந்து மதம் சிறந்ததா இல்லை மாற்று மதம் சிறந்ததா என்பதை நீங்களே முடிவு பண்ணிங்க நன்றி வணக்கம்